ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்வின்ஸ் மாம் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளோட ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய ஹீரோ ப்ராடக்ட்டை பத்தி தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்மளுடைய ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஹீரோ ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவேஜ் கேட்டகரி தான். ஸோ இந்த நோவேஜ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், ஓகேங்களா? ஸோ ஸ்கின் கேர்ல தான் வந்து நம்மளோட ஆரிஃப்ளேம் பாத்தீங்கன்னா 55 இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி. ஸோ இந்த நோவேஜ் ஏன் ஹீரோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நோவேஜ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன் ரிசல்ட்ஸ், ஓகே? ஸோ கிளினிக்கலி அப்படிங்கிறப்போ அந்த டெஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல அது பண்றாங்களான்னு தெரியல, பட் நம்ம கம்பெனில அந்த எக்ஸ்பென்சிவான டெஸ்டிங் வந்து ரெகுலரா பண்றாங்க. எவ்ரி 2 டேஸ் ஒன்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்றாங்க. ஸோ நம்மளுடைய ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய நோவேஜ் கேட்டகரி ஃபுல்லி வந்து கிளினிக்கலி ப்ரூவன் ரிசல்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நோவேஜ் கேட்டகரி நம்ம வாங்குறப்போ நமக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் பண்ண முடியும் இன்ஸ்டன்டா. அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்த்தபிளான ப்ராடக்ட்ஸா இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நோவேஜ்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ நோவேஜ்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகோலஜன் செட் இருக்கு, சோ அதுக்கப்புறம் அல்டிமேட் லிஃப்ட் இருக்கு, அதுக்கப்புறம் மென்ஸுக்கான செட் இருக்கு, பிரில்லியன் செட்டும் இருக்கு, ஓகேவா? சோ நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செட் வந்து பாத்தீங்கன்னா ஈகோலஜன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நார்மலா இந்த ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 வகையான பிரச்சனைகள் காமனாவே இருக்கு. ஸோ அந்த 12 வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து மூணே மூணு சொல்யூஷன் தான் நம்மளுடைய ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய நோவேஜ் கேட்டகரி, ஓகே? ஸோ நம்மளுடைய ஈகோலஜன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மெயினா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் ரிடக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிங்கிள்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் அப்படின்னா நிறைய விதமான ரிங்கிள்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஹெட்ல வர்றது, ஐப்ரோல வர்றது, ஸோ அதுக்கப்புறம் க்ரோஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கண்ணு நம்ம சிரிக்கிறப்போ கண்ணுக்கு சைட்ல வர்றது, ஐ ரிங்கிள்ஸ், லிப்ஸ் ரிங்கிள்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ரிங்கிள்ஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஈகோலஜன் செட்டை நம்ம வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ரிங்கிள்ஸ் ரிடக்ஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து டெய்லர்டு சொல்யூஷன், ஓகேங்களா? ஸோ என் ஃபேஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க மேம், பட் வந்து எனக்கு ரிங்கிள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் போகணும், ஸோ எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னா தாராளமா நம்ம அதுக்கான செட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ இந்த செட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 49% வந்து இன்ஸ்டன்டாவே நமக்கு ரிங்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இது நம்மளால நம்ப முடியுதா கைஸ், ஓகே? பட் ஆனா நம்பித்தான் ஆகணும், ஏன்னா நம்மளோட ஆரிஃப்ளேம்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளினிக்கலி ப்ரூவன் ரிசல்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்றப்பவே உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்கின்ல இருந்து 49% வந்து இன்ஸ்டன்டாவே நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிக்சர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிங்கிள்ஸ் எப்படி நமக்கு மேல தெரியுது இல்லையா, ஐப்ராஸ்க்கு மேல. ஸோ இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றப்பவே மத்தவங்க கண்ணுல இருந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு மறைச்சு கொடுக்குது ரிங்கிள்ஸ். ஸோ இதுல உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியுது இல்லையா, இது கிளினிக்கலா லேப்ல எடுத்த டெஸ்ட் ரிசல்ட் தான் இது, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஒரு கிளினிக்கலி டெஸ்ட் பண்றாங்க இல்ல லேப் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னாலே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளினிக்கலி டெஸ்டட் ரிசல்ட் தான் இது, ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்டாவே நமக்கு வந்து 49% வந்து ரெடியூஸ் பண்ணி காமிக்குது. இந்த பிக்சர்ல நமக்கு நல்லாவே பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ஆரிஃப்ளேம்ல இருக்கக்கூடிய ஹீரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 49% ரிங்கிள் ரிடக்ஷன் வந்து இன்ஸ்டன்டாவே நம்ம நடக்குது, அது கிளினிக்லாம் நமக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிங்கிள்ஸோட டெப்த்தை பொறுத்தும் இருக்கு, ஓகேவா? ஸோ இதுல வந்து டிஃப்யூஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெப்த் வரைக்கும் நமக்கு பெனிட்ரேட் ஆகி நீங்க ஒரு 12 வீக்ஸ் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகுனா கம்ப்ளீட்டா ரிங்கிள்ஸ் இருக்கிற இடமே தெரியாம போயிடும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான செட்டு தான் இது. ஸோ இந்த செட்ல பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே, இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஐப்ராஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய 1 ஆஃப் த ரிங்கிள், ஓகேவா? ஸோ இது வந்து 1000 டைம் ஜூம் பண்ணின ஒரு ரிங்கிள் தான் இது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேமரால எடுத்த பிக்சர், ஓகேவா? இது வந்து 3D பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கின்னோட டெப்த் ரிங்கிள் பாத்தீங்க அப்படின்னா 12 வீக்ஸுக்கு அப்புறம் எப்படி மறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க, ஓகேவா? இது வந்து 2 புருவத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ரிங்கிள், இது வந்து பாதியா குறைஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிங்கிள்ஸ்னா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நமக்கு வந்து மாறிடும், ஓகேவா? ஸோ இதுல மெயினா இந்த என்ன இன்கிரீடியன்ட் இருக்கு, இந்த மாதிரி இன்ஸ்டன்டான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுல லோ வெயிட் ஹைட்ரோனிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா? இது வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மூலியமா எடுக்கக்கூடிய 1 ஆஃப் த ஆசிட், ஓகே? வந்து நேச்சுரல் பயோ பாலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளுடைய டெர்மிஸ் லேயர் வரைக்கும் நல்லா டீப்பா பெனிட்ரேட் ஆகக்கூடியது, ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா 1000 டைம்ஸ் வந்து ஸ்கின்ல நமக்கு அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு ஹைட்ரேஷனா நமக்கு வச்சுக்கோ, ஓகே? ஸோ நல்ல ஒரு டீப் மாய்ஸ்சர் வந்து நமக்கு கொடுக்கும், ஓகேவா? நல்லா பெனிட்ரேட் ஆகி நமக்கு அந்த டீப் மாய்ஸ்சருங்கிறது கொடுக்கும். ஸோ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நம்ம வந்து எங்கேயும் டச் பண்ண முடியாத இடத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெனிட்ரேட் ஆகும், ஓகே? ஸோ மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலாஜன் அண்ட் அலாஸ்டின்
அப்படிங்கிற ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், நமக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன். ஸோ இந்த ஹைட்ரலானிக் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே உடஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொலாஜன் அண்ட் எலாஸ்டின், ஓகே, அந்த ப்ரோட்டீனை வந்து இது ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கிளியராக நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த ஒரு செட்டு இந்த எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணுதுன்னு பாருங்க ஸ்கின்ல. ஓகே, அதோட வீடியோ தான். ஸோ இதில் மெயினாக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபெப்டைட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா SPF 35 நமக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ பொல்யூஷன் ப்ரொடக்ஷனும் நமக்கு இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மூணும் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன்ல இருந்து நம்மளோட ஸ்கின்ன நம்ம வந்து டேமேஜ்ல இருந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி சன்ல இருந்து வர அந்த யூவி லைட்ல இருந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா கைஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட எக்கோலஜன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகேங்களா, ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 4 ஸ்டெப் தான் கைஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் அந்த அவேர்னஸ் அவ்வளோவா கிடையாது, இப்போ அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம ஃபுல்லாக அந்த செட்டு யூஸ் பண்ணுறப்ப தான் நமக்கு இந்த பக்காவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளன்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கிளன்சிங் ஜெல், இதுவே கிளன்ஸும் பண்ணும் டோனும் பண்ணும். ஓகேவா, நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ நம்மளுடைய ஃபேஸ்ல நல்ல டஸ்ட் இந்த பார்ட்டிகல்ஸ்ல இருந்து நமக்கு வந்து நல்ல கிளன்ஸ் பண்ணி கொடுத்து நம்மளுடைய அந்த போர்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, சோ நல்ல டைட்டனிங் பண்றதுக்கு இந்த கிளன்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சோ இது வந்து சோப்பு நம்ம ஃபேஸ் வாஷ் விட ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மெத்தட் தான் வந்து இது. ஓகே, சோ இதுல வந்து நேச்சுரல் ஹைட்ரேஷன் எதையுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது, எந்த ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் சோப் கண்டென்ட் எதுவும் கிடையாது, ஃபோம்லாம் இது வராது, நம்மளோட ஸ்கின்னை வந்து பிஹெச் பேலன்ஸ் கரெக்டா பண்ணும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ கிரீம். சோ கண்டிப்பா ஐஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ நம்மள அந்த ஐ பகுதி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு டெண்டரான பகுதி தான், ஸோ ரொம்ப சென்சிட்டிவ். அதுவும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதே நம்மளோட ஐஸ் தான் இல்லையா. ஸோ அந்த ஐஸை நம்ம பத்திரமா நம்ம கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பொஃபினஸ் பிளமிஷஸ் அந்த க்ரோஸ் ஃபீட்டு அதை சிரிக்கிறப்ப அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வருது இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம கியர் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த ஐ கிரீம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஐ கிரீம்ல வந்து பாத்தீங்கன்னா கஃபைன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்க முடியும். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா ஷியா பட்டர் கோகனட் ஆயில்ஸ் இருக்கிறதுனால நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஸ்ட். ஸோ அது பூஸ்ட் அப்படிங்கிறது 3rd ஸ்டெப், இது வந்து சீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மாய்ஸ்சரைசர் வந்து நல்ல லெவல்ல ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது பூஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சீரம்ல வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, ஸோ நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இன்ஸ்டன்டாவே நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுல லோ மாலிகுலர் வெயிட் ஹைட்ரலானிக் ஆசிட் அண்ட் ப்ரீபயோட்டிக் இருக்கு. ப்ரீபயோட்டிக் வந்து நமக்கு ஒரு குட் பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே நமக்கு இந்த சீரம்ல இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டே கிரீம். ஸோ டே கிரீம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெல்மெட் மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ப்ராட் SPF 35 இருக்கு அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த யூவிஏ யூவிபி ரெண்டு ரேஸ்ல இருந்துமே நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து எடல்வைசஸ் ஃபைட்டோ செல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் நேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது கிடைக்கும், அது ஒரு ஸ்டெம் செல். ஓகேங்களா, அதோல இருந்து தான் நமக்கு இது எடுத்திருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டா ஸ்மூத் டெக்னாலஜி, ஸோ நல்ல இன்ஸ்டன்டாவே நமக்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் நமக்கு கொடுக்கும். ஓகே, அது மூலமா பொல்யூஷன் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, நம்ம வெளியே போறோம் அப்படின்னா நமக்கு அந்த அக்ரஸிவான அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதுல இருந்து கூட நமக்கு ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு ஹெல்மெட் மாதிரி தான் நம்மளுடைய டே கிரீம். ஓகேங்களா, ஸோ ப்ரெவென்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட் கிரீம். ஸோ நைட் கிரீம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நியாஸ் நைமைடு அண்ட் ஷீ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த நியாஸ் நைமைடுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும், விட்டமின் பி3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய டிஎன்ஏவை ரிப்பேர் பண்ணும், ஸோ பிக்மெண்டேஷன் ஆக்னி இருந்தா கூட நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட ஃபர்ஸ்ட் பேரியரை கிளியரா வச்சுக்கோ. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் இன்கிரீடியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுல இன்னும் ஷியா பட்டர் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷனோட ரிங்கிள்ஸையும் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ நைட் கிரீம் யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் ரொட்டீன். ஓகே, இந்த ஃபுல் ரொட்டீன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் கைஸ். ஓகே, மார்னிங் 2 மினிட்ஸ் அண்ட் ஈவினிங் தூங்க போறப்ப 2 மினிட்ஸ், அவ்வளவுதான். டோட்டலாவே 4 மினிட்ஸ் தான். ஸோ மினிமம் 5 ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ 5 ஸ்டெப்ஸ் கூட கிடையாது, 4 ஸ்டெப்ஸ் தான் நைட் கிரீம் விட்டுட்டீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ 4 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு 4 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் ஆகும், பட் லைஃப் லாங் உங்களுடைய ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா நீங்க வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த செட்டை வந்து நம்மளுடைய டீம்ல சத்யான்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களோட டெஸ்டிமோனியில ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அந்த டெஸ்டிமோனியில நம்ம கேட்கலாம் கைஸ். ஓகே, ஹாய் எவ்ரிவன், வெரி குட் ஈவினிங்.
என்னோட பேர் சத்யா, நான் சென்னையில இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஸோ நான் 6 இயர்ஸா வந்து காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த பிரெக்னன்சிக்கு அப்புறமா நிறைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறைய ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அன்இவன் ஸ்கின் டோன், ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து யங் லுக்கிங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? ஸோ ஏஜே கண்டுபிடிக்க கூடாது அந்த மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு சொல்யூஷன் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஆரிஃப்ளேம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆரிஃப்ளேம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ நான் ஒரு ஸ்கின் கேர் செஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஸ்கின் கேரோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்கின் கேருக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து அங்கே தான் கிடைச்சிச்சு. நம்ம எப்படி டெய்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம டெய்லி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உடனே வந்து என்னோட ஸ்கின் கேர் செட்டை வந்து நான் வாங்கினேன். நம்ம வந்து 10,000 ரூபாய் கொடுத்து கூட சாரி வாங்கி பீரோல அடக்கி வைப்போம், ஆனா ஸ்கின் கேர் செட் அப்படிங்கறது வந்து வாங்க மாட்டோம் இல்லையா? சோ ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கின் கேர் செட் நான் வாங்கினேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போது, இப்ப மேம் சொன்னாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்டா அந்த ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ நல்ல ஒரு சாஃப்டா ஹைட்ரேஷனா வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ ரெகுலரா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 12 வீக்ஸ்லயே வந்து நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் பிரைட்டா இருந்துச்சு. ரிங்கிள்ஸ் எல்லாமே காணாம போயிடுச்சுன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் அந்த அதெல்லாமே கம்மியாச்சு. அன்இவன் ஸ்கின் டோன் வந்து போயிருச்சு. சொல்ல போனா வந்து பழைய ஷேட்ஸ், என்னோட பழைய ஷேட்ஸை விட எனக்கு ஒரு 5 ஷேட்ஸ் வந்து அதிகமா வந்து கலர் நல்லா ஒரு க்ளோ வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் நான் யங்காகவும் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி வந்து நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருச்சு. ஸோ பொதுவாக லேடிஸ் எல்லாருமே நம்ம வந்து ஸ்கின் கேருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸ்கின் கேருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறதா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்குலாம் நம்ம சேரை வாங்கி பீரோவில் அடிக்க வைப்போம். ஓகே. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கின் கேர் செட்டு வாங்கி ஒரு 6 மந்த்ஸ் வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணேன். ரொம்பவே ஒரு பிரைட்டா ஒரு யங் லுக்கிங்கா நான் ஃபீல் பண்ணேன். அதாவது மனசுலயும் சரி, என்னோட வெளி தோற்றத்துலயும் சரி, ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்ணேன். அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிச்சு. எஸ் நம்ம எவ்ரிடே வந்து ஹெல்த்துக்கும் நம்மளுடைய மனசுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு நோவேஜ் தான் வந்து நோவேஜ் தான் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா நம்ம வந்து சொல்ல முடியும். எனக்கு வந்து நோவேஜ் வந்து அதை ஃபுல் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. அந்த லுக்கிங் கிரேட் அப்படிங்கிற